பின்னால வண்டி எடுக்கறேன் பிரிட்ஜ்ல முட்ட தான் பாரு வாங்க வா முட்டல வாங்க இப்போ முட்டல வாங்க நல்லா பாரு முட்டறீங்க ஹாய் फ्रेंड्स வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை நம்மளோட சேனல்ல கார் டிரைவிங் பத்தி நிறைய वीडियोस வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படினா ரிவர்ஸ் எப்படி எடுக்கிறது அதாவது உங்களோட காரை வந்து நீங்க எப்படி ரிவர்ஸ் எடுக்கணும்ங்கறத ரொம்ப டீடைலா பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற எஃபோர்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स ரிவர்ஸ் கியர் வந்து இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கியருக்கு நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதே மாதிரி தான் வந்து நீங்க ரிவர்ஸ் கியர்ல யூஸ் பண்ணனும் நான் எதுக்காக சொல்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் கியர்ல எவ்வளவு டார்க் இருக்குமோ கார்ல அதே மாதிரி தான் வந்து ரிவர்ஸ் கியர்ல இருக்கும் நான் டார்க்னு நான் சொல்றேன் அப்ப டார்க்னா என்ன அப்படி நீங்க கேக்கலாம் இன் கேஸ் என்னோட கியர் சேஞ்சிங் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா நீங்க நான் மேல ஐ ஐகான்ல கொடுக்கிறேன் நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க அதுல ரொம்ப டீடைலா வந்து கியர் எப்படி வொர்க் ஆகுதுன்னு நம்ம பாத்துறோம் அத பார்த்துட்டு நீங்க வந்தீங்கனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து எந்த ஸ்பீட்ல போகுமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ரிவர்ஸ் கியர்லயும் போகும் ரிவர்ஸ் கியர் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படினா கிளட்ச் அண்ட் பிரேக் கண்ட்ரோல்ல தான் வந்து நீங்க ரிவர்ஸ் கியர்ல காரை மூவ் பண்ணணும் ஆக்சிலேட்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நீங்க கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் உங்க கார் வந்து ரிவர்ஸ்ல அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்ல இருக்கு நீங்க காரை இப்படி பின்னாடி எடுக்கணும் அப்படிங்கற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீங்க வந்து ஆக்சிலேட்டர் வந்து நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் அதர்வைஸ் நீங்க வந்து ஹாஃப் கிளட்ச் அண்ட் பிரேக் கண்ட்ரோல்லே நீங்கள் என்ன பண்ணலாம் காரை வந்து ரிவர்ஸில் மூவ் பண்ணலாம் ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் நீங்கள் பழகும்போது ஒரு விஷயத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க நீங்கள் மட்டும் இல்லை எல்லா பிகினர்ஸுமே அப்படி தான் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டைரக்ஷனில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்டேரிங்கை வந்து லெஃப்டில் திருப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா கார் வந்து ஃப்ரண்டில் போகும்போது லெஃப்ட்டில் திருப்பினா என்ன ஆகுது டோட்டல் பாடி வந்து அப்படி லெஃப்டில் வந்து டேர்ன் ஆகுது ஆனால் இப்போ நீங்க ரிவர்ஸ்ல போகும்போது நீங்க லெஃப்ட்ல ஸ்டேரிங்கை வந்து இப்படி திருப்புறீங்க அப்படின்னா காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எங்க போகும் அப்படின்னா ரைட் சைடு வந்து டேர்ன் ஆகும் காரோட பேக் போர்ஷன் தான் வந்து என்ன ஆகும்னா லெஃப்ட்டுக்கு டேர்ன் ஆகும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் அதே மாதிரி ரைட்ல நீங்க காரை வந்து இப்படி கம்ப்ளீட்டா திருப்புறீங்க அப்படின்னா காரோட பாடி ஃப்ரண்ட் பாடி வந்து என்ன ஆகும்னா லெஃப்ட்டுக்கு திரும்பும் பேக் சைடு பாடி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரைட்டுக்கு திரும்பும் அப்போது ரிவர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேக் சைடு பாடி எந்த பக்கம் போகணும் லெஃப்ட்டுக்கு போகணுமா ரைட்டுக்கு போகணுமா அதே சைடுக்கு நீங்கள் ஸ்டேரிங்கை ஒடிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு என்னோடய பேக் சைடு பாடி வந்து எனக்கு ரைட் சைடுக்கு போகணும் அப்படின்னா ஸ்டேரிங் வந்து ரைட் சைடுக்கு ஒடிக்கணும் சரியா அதே மாதிரி பேக் சைடு பாடி லெஃப்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஸ்டேரிங் வந்து லெஃப்ட்டுக்கு ஒடிக்கணும் ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இது நிறைய பேர் வந்து இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க அந்த ஸ்பாட்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஃப்ட்டில் போகிறதுக்கு பதிலாக டக்குன்னு ரைட் சைடு திருப்புவாங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக வந்து போகும் அப்போ அந்த டைமில் வந்து ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும் தேவையில்லாதது அந்த இடத்துல ஸோ அப்போ இதை மட்டும் நல்லா நீங்கள் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் இதை மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவர்ஸ் எடுக்கும்போது இப்படி திரும்பி திரும்பி இப்படி பார்த்துட்டே ரிவர்ஸ் எடுப்பாங்க இல்லைன்னா இப்படி கையை இப்படி சைடில் வெளியே போட்டு இப்படி எட்டி பார்ப்பாங்க இப்படி போயிட்டே ரிவர்ஸ் எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஆக்சுவலாக நீங்கள் பண்ணக்கூடாது அப்போ ரிவர்ஸை நீங்கள் பார்க்கணும் அதாவது பேக்கில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மிரர் இருக்கு இல்லையா நமக்குடைய சென்டர் மிரரு ஸோ இதில் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ரியர் வியூவை பார்க்கணும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு கேப்பை வந்து இந்த லெஃப்ட் சைடு மிரரில் பாருங்கள் ரைட் சைடு கேப்பை வந்து ரைட் சைடு மிரரில் பாருங்கள் ஸோ மோஸ்ட்லி இந்த ரிவர்ஸ் கேமரா யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னாகும் நீங்கள் ஃப்யூச்சரில் அது இல்லாமல் உங்களால் ரிவர்ஸே எடுக்க முடியாது அந்த மாதிரி ஆயிரும் ஸோ இது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் சைடு மிரர்ஸு அண்ட் தென் ஃப்ரண்ட் மிரர் இந்த டாப் மிரர் இதை வச்சே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரியரை வந்து மானிட்டர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னா ரோடுக்கு லெஃப்ட் மோஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ பார்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் சைடு மிரரில் பாருங்கள் நம்மளோட காருக்கும் லெஃப்ட் மோஸ்ட் ரோடுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதே நேரத்தில் இங்கே ரைட் சைடு மிரரில் பாருங்கள் இந்த ரைட் சைடு மிரரில் நம்மளோட காருக்கும் வந்து
ரோடுக்கும் நல்ல கேப் இருக்குது. அப்போ நம்ம எங்கே இருக்கோம், லெஃப்ட் மோஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ காரை வந்து பார்க் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த கண்டிஷனில் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு காரை வந்து முதல் ரோடுக்கு சென்டருக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது ரோடுக்கு மிடிலுக்கு காரை வந்து நின்றுச்சு. அப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ரிவர்ஸ் கியர் போடுங்க. போட்டதுக்கப்புறமா காரோட ஸ்டேரிங் வந்து எப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரிவர்ஸ் போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் காரோட, இப்போ பாருங்கள் ரோடு நமக்கு வந்து லெஃப்டில் எவ்வளோ கேப் இருக்குது, அதே மாதிரியே ரைட் சைடில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம ரோடோட மிடிலில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே ரிவர்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்லி கிளச்சை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணணும், பிரேக்கில் காலை வச்சுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னா பிரேக்கை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சுன்னா கிளச்சை கொஞ்சம் விட்டுக்கணும். இந்த மாதிரி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ரிவர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த சினாரியோ பாருங்கள். நம்ம வந்து ஒரு டெட் எண்டு சந்தில் இருக்கோம். இந்த சைடு பாருங்கள், ஒரு டெட் எண்டு சந்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எண்ட் சந்து. நம்ம வந்து ஒரு டி ஜங்ஷனில் கார் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிவர்ஸில் வந்து திரும்பி போகணும். அப்போ திரும்பி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ காரை வந்து ரைட் சைடில் ஃபுல்லாக நம்ம இந்த சைடு போயிட்டு அப்படியே பேக் போய் நம்ம அப்படியே ரிவர்ஸ் வந்து பின்னாடி போகணும். ஸோ அதை இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு இந்த டீலேருந்து ஃபஸ்ட் நான் ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணிடுறோம், ரைட் சைடுக்கு ஃபுல்லாக நல்லா ஏறிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே ரிவர்ஸ் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பின்னாடி வரேன். கிளச் கண்ட்ரோலில் ஸ்லைட்டாக ஆஸ்லேட் கொடுத்துட்டேன், ஏன்னா இங்கே கொஞ்சம் வந்து மேடாக இருக்குது. ஸோ கிளச் கண்ட்ரோலில் அப்படியே பேக் வரும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பேக் வந்துடுங்க. ஃபுல் கிளச் கண்ட்ரோலில் பேக் வந்தாச்சு. இப்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஃபஸ்ட் கியர் போட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே ரைட்டில் திருப்பி நம்ம ரிவர்ஸில் வந்து அதே ரோடுக்கு திரும்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் ரோடு பார்க்குறீங்க. நம்ம வந்து லெஃப்ட் சைடு ட்ராக்கில் இருக்கோம், நமக்கு அடுத்து ரைட் சைடில் ஒரு ட்ராக் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, அதை அப்படியே நான் ரைட் சைடு ட்ராக்குக்கு மாறி பின்னாடி நான் திரும்பி போகணும். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ரிவர்ஸில் வந்து ஒரு யூ எடுக்க போகிறேன். ஸோ அதாவது ரிவர்ஸில் வந்து இப்போ நம்ம ஒரு யூ எடுக்க போகிறோம். நம்ம ஃப்ரண்ட்டில் யூ எப்படி இருக்கணுங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலனா இங்கே ஒரு ஐ ஐக்கான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, மீடியனை விட்டு நல்லா தள்ளி போயிட்டு தான் வந்து ஃப்ரண்ட்டில் யூ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் ரிவர்ஸில் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, மீடியனை ஒட்டி இருந்துக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரிவர்ஸில் வந்து யூ போடணும். இப்போ நான் அதை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நல்லா க்ளோஸராக இந்த மாதிரி போய் நின்றுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா ரிவர்ஸ் கியரை போட்டுக்கோங்க. ஸோ கிளச்சை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்லோவாக வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் நமக்கு ரைட் சைடில் இருக்கிற ஓப்பன் வழியாக உள்ளே போகுது. ஃபுல் ரைட் நான் ஒடிச்சிருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் ரோடோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. நமக்கு இப்போ அப்படியே ஃபஸ்ட் கியர் போட்டு அப்படியே முன்னாடி போயிடும். இப்போ என்ன பண்ணிட்டோம், அப்படியே ரிவர்ஸில் வந்து ஒரு யூ போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ரிவர்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன மாதிரி சினாரியோ பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் பார்த்துருக்கோம், ஒரு டி ஷேப் ரிவர்ஸ் பார்த்துருக்கோம், ரிவர்ஸில் எப்படி யூ எடுக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம், ப்ளஸ் ரிவர்ஸோட பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஹோப் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு டிரைவிங் லெசனோட உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமும் விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.